கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் டிவைன் மினிஸ்ட்ரி மூலமாக இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதத்திலே இந்த முதல் நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல சாக்கியத்திற்காக இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி ஆமை. இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தந்ததுக்காக ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நடத்தின பாதைகளுக்காக நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஆமென். இந்த மாதத்தில் எங்களுக்கு புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் தரப்போகிறதுக்காக என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆமென். இந்த கால நேரத்தில் ஆமென் இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதராயிருக்கிறீர் ஆண்டவரே. மகிமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆமென் இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக பரிசுத்த ஆவியானவரை நாம் நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுரமண்டலத்தோடு துதியுங்கள், எக்கால துணியோடு துதியுங்கள், வீணை சுரமண்டலத்தோடு துதியுங்கள், யாழோடும் திங்குழலோடும், யாழோடும் திங்குழலோடும், ஓசை உள்ள தாளத்தோடு துதித்திடுவோம் சகல ஜனங்களே. கைகொட்டி பாடிடுவோம், போற்றி புகழ்ந்திடுவோம், கைகொட்டி பாடிடுவோம், போற்றி புகழ்ந்திடுவோம். உன்னதமானவனம் கர்த்தரை, பயங்கர மகத்துவமான ராஜாவை சொல்லுங்க பாபம். உன்னதமானவனம் கர்த்தரை, பயங்கர மகத்துவமான ராஜவை, ஆர்ப்பரித்தே நப்பாடிடுவோ, ஆர்ப்பரித்தே நப்பாடிடுவோ, அல்லேலூயா கீதம் பாடி போற்றிடுவோ சகல ஜனங்களே. சொல்லுங்க பாபு எல்லாரும் கைகொட்டி பாடுங்கள். புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? கைகொட்டி பாடு. நல்லவராகவே இருக்கிறார். போற்றி புகழ்ந்திடுவோ, வல்லவராம் கர்த்தரையே துதியுங்கள், மாட்சிமையில் சிறந்தவரை துதியுங்க. சொல்லுங்க வல்லவராம் அப்பா, மாட்சிமையில் சிறந்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியுங்கள் சுவாசமுள்ள யாவருமே, தேவன் இயேசுவை துதித்திடுங்கள் சகல ஜனங்களே. கைகொட்டி பாடிடுங்கள் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. புகழ்ந்திடுங்கள் இந்த முதல் நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க அப்பா. கொட்டி புகழ்ந்திடுங்கள் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. குழம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து எல்லாம் சொல்லுங்க. துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். இன்னொரு மரம் துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போ. நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போ. நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனையோ பாடுகள் வந்தாலும் சரி, ஆண்டவரை துதிக்க துதிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இந்த மாதத்தில்
உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எங்களோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதான் நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை என்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்தே துதித்தே ஆமென் ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்தே துதித்தே மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்தே மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவன் நல்லவன் கிருபையுள்ளவரென்றே பாடுவேன். வல்லவன் நல்லவன் கிருபையுள்ளவரென்றே பாடுவேன். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எனக்குதவும் கர்த்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வெண்டிடுவேன். எதிரியான அழகை நான் எதிர்த்து வெண்டிடுவேன். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். ஆமென். கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். 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 எல்லாரும் ஆண்டவரே உம்மை துதிக்க தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்லுங்க பாப்போம். ஏசப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. இரங்களுக்காக செய்த நன்மைகள் ஏராளம் 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 உண்டுப்பா. ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்திருக்கீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பாப்போம். நீங்க யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது சகலத்தையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தாவீதின் குமாரனையே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் திரும்பி பார்த்தா, ஆண்டவர் திரும்பி பார்த்தா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனை பார்த்து கேட்கின்ற பொழுது அவசன் ஆண்டவரே நான் பார்வையடையணுப்பா, நான் பார்வையடையணுப்பா, என் குருட்டு தன்மைகள் மாறணும் ஆண்டவரே, என் குறைகள் மாறணும் ஆண்டவரே சொன்ன உடனே ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்த்து வேதம் சொல்லுகிறது நீ பார்வை அடைவாயாக, நீ பார்வை அடைவாயாக. ஆமென். இந்த நேரத்தில் ஆமென். இந்த வாக்குத்தத்தை ஆராதனை நிலைகளோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆமென். உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்தில் யார் இல்லாட்டாலும் பரவாயில்லை, கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அவரை பார்த்து சொல்லுங்க என் குறைகள் எல்லாம் மாறணப்பா, நீங்க எனக்கு இறங்குங்கப்பா, இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணப்பா. ஆண்டவர் இதுவரை நடத்தின எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இனிமேலும் நீர் எங்களை நடத்த போகிறதுக்காக உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை என்று நீங்க சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வாராக, நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வாராக. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாபம். இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே மனிதர்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிற கர்த்தரப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா.
உம்மை நாங்கள் உயர்த்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஓ உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனி உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுவோமா, எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொடுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொடுகிறோம் இயேசுவே. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். அல்லேலூயா ஹோசன்னா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா அப்பா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை ஆளுக செய்கிற தெய்வம். இந்த மாதத்திலே கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஒரு பெரிய திறந்த வாசலை எங்களுக்கு முன்பதாக நீர் வைக்க போகிறதுக்காக ஆண்டவரே, இந்த டிவைன் ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை எங்கள் மக்களுக்கு செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரியவர். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்களிலும் கிருபை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, அவர் செல்லுகிற இடங்களில் எல்லாம் பாதுகாப்பு செல்வதாக, ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. இந்த ஊழியத்தை நேசிக்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் டிவைன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் யாவருக்கும் இந்த மாதத்தின் முதல் நாள் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகிறேன். இந்த நாளுக்கான வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வருடத்தின் 11 மாதங்களை கிருபையாய் கடந்து வர கிருபை செய்தீர். இந்த 12வது மாதத்தின் முதல் நாளிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாளுக்குரிய இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வாக்குத்தத்தில் சொல்லப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே இந்த டிவைன் மினிஸ்ட்ரியோடு ஈடுபட்டிருக்கிற
தொலைக்காட்சி நேயர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்பட மன்றாடுதலோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகளை முழு பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வருடத்தின் இறுதி வரை ஆண்டவரே, இந்த வருடத்தை நல்ல முறையிலே ஓடி முடிப்பதற்கு ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களே, இந்த 2023 வருடத்தின் கடைசி மாதம், இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆதியாகம புஸ்தகம் 12:2 ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆதியாகமும் 12:2 வீதமாய் சொல்லுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எத்தனை அருமையான வார்த்தை என்று பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அவர் நம்மை பல ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவர் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்தவான் ஆண்டவருடைய தாசன் ஒருவர் சொன்னார், ஃபாலோ மீ ஐ வில் பிளஸ் யூ. இது சரியான காஸ்பல் அல்ல, வேதாகமம் தருகிற காஸ்பல் அல்ல. ஃபாலோ மீ ஐ வில் மேக் யூ எ பிளஸ்ஸிங். என்னை பின்பற்றி வா, உன்னை ஆசீர்வாதமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றுகிறேன் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆபிரகாம் எப்படித்தான் அழைத்தார், ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, உன்னை பெரிய மனுஷனாக்குவேன், உன்னை பெரிய உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மாத்திரமல்ல, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆம் என கண்பானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எந்த மனிதனை அவர் அழைத்தாலும் அவர்களை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், அநேகரை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு பாத்திரமாய், அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் தான் ஆண்டவர் அழைக்கிறார். வேதாகமம் முழுவதும் அப்படித்தான் அவர் அழைக்கிறார். ஆகவே ஆபிரகாமை அவர் அப்படி அழைத்தார். இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆபிரகாமை அழைத்த தேவன், ஆபிரகாமை போல நீங்களும் நானும் உடைய வாழ்வை அர்ப்பணிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் அது உண்டு. இந்த வருடத்தின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில், பண்டிகை நிறைந்த மாதத்தில், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த முதல் நாள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமான பாத்திரமாகவே அவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஏன் அவிதமாய் அழைத்தார், ஏன் அவிதமாய் ஆசீர்வதித்தார், தேசத்தில் உள்ள சகல ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று ஏன் சொன்னார் என்றால், ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவருக்கு பிடித்தமான காரியம் என்ன? மோசே வனாந்திரத்திலே முச்செடி பற்றி எரியும் பொழுது கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய பெயர் என்ன, உம்முடைய நாமம் என்ன, எனக்கு அதை சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது, யாத்ராவும் 3:15 தேவன் மோசேக்கு பிரதியுத்தரமாக சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன், இதுவே என்றைக்கும் என்னுடைய நாமம், இதுவே தலைமுறை தலைமுறை தோறும் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் என்று சொன்னார். அந்த அளவுக்கு ஆபிரகாமின் பெயரை உயர்த்தி அவர் கூறுகிறார் என்றால், ஆபிரகாம் இடத்துல அவருக்கு பிடித்த காரியம் என்ன? இன்றைக்கு அதை தியானிக்க போகிறோம். ஆபிரகாம்கிட்ட உள்ள அந்த ஒரு காரியம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதே காரியம் இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வருமானால், ஆபிரகாமின் அதே ஆசீர்வாதங்களை இந்த 12 மாதத்தில் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 75 நிரம்பின ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு வினாடி கூட அவன் அதை குறித்து மறு சிந்தனை பண்ணாமல் அப்படியே ஆண்டவருக்கு அடிபணிந்து கடந்து வந்தான். ஆபிரகாம் என்றால் அவனுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கலாம், அழைப்புக்கு அடிபணிந்தான் ஆபிரகாம். ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட ஆண்டவருக்கு மிக பிடித்த காரியம் நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். உலகம் முழுவதும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மனுஷ இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குணம் ஒபீடியன்ஸ். ஏனென்றால் ஆதி தாய் தந்தை கீழ்ப்படியாமையினால் பாவம்ஸ்துக்குள்ளானார்கள். ஆகவேதான் அந்த காரியங்களிலிருந்து விடுபட்டு பரலோகத்திற்கு நாம் உரியவர்களாய் மாற வேண்டுமானால் ஒபீடியன்ஸ்,
சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார், தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோமே. அந்த கீழ்ப்படிதலை தான் அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். பிறந்த குழந்தை சிறு வயதிலே, ஒரு வயது கூட ஆகவில்லை, நன்மை தீமை அறியவில்லை, ஆனால் கீழ்ப்படிய மறுக்கிறது. பெற்றோர்கள், தாய் ஒரு காரியத்தை செய், நல்ல உணவை கொடுக்கும் பொழுது கூட அந்த குழந்தை மறுதளிக்கிறது, வேண்டாம் என்று சொல்லுகிறது. கீழ்ப்படிய மனமில்லை, இரத்தத்தோடு இரத்தமாய் அந்த கீழ்ப்படியாமை உள்ளே இருக்கிறது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். வளர்ந்து வருகிற பையன் பள்ளிக்கூடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம், அங்கே ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய இரத்தத்தோடும் இந்த கீழ்ப்படியாமை என்கிற குணம் இருக்கிறது. ஆகவேதான் சமுதாய அமைப்பிலேயே ஆண்டவர் ஒவ்வொரு கட்டத்திலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடைசி வரை, வயதாகி நம்முடைய காலம் முடியும் வரை பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்திற்கு நம்மை கீழ்ப்படியும்படியாதான் அவர் வைத்திருப்பார். நாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், முற்றுமுடிய கீழ்ப்படிந்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய அழைப்புக்கு நாம் அடிபணிந்து வரும் பொழுது, வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான பாத்திரமாய் வைத்தவர் உங்களையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் அவர் நடத்துவார். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சீரியா நாட்டின் படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகியாய் இருந்தான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவனுக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வேறு தேசம், வேறு வழிமுறை வழிபாடுகள், வேறு கலாச்சாரம், அவனுக்கும் கிறிஸ்தவத்திற்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு விதமான பின்னணியிலே வந்தவன் நாகமான். அந்த வியாதி குணமாகும்படிக்கு பல பிரயாசப்பட்டான், நெல்லாமோ செய்து பார்த்தான், வியாதி சற்றும் குணமாகவில்லை. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. அவன் வீட்டிலே இருந்த ஒரு அடிமை பெண், சிறுமி, சொன்னாள், எங்கள் தேசத்திலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு, எங்கள் தேசத்துக்கு ஒரு உன்னதமான கடவுள் உண்டு, அந்த தீர்க்கதரிசியினிடத்துல நம்முடைய எஜமானை அனுப்பினால் கட்டாயம் இந்த வியாதி குணமாகும் என்று ஒரு தகவல் வந்தது. அந்த செய்தியை கேள்விப்பட்டு நாகமான் அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே போகிறான். அந்த தீர்க்கதரிசியினிடத்திலே அவன் போய் நிற்கிறான். அப்படி நின்ற பொழுது உள்ளே இருந்து கர்த்தருடைய வார்த்தை வந்தது, அவனை போய் யோர்தானிலே 7 தரம் மூழ்க சொல்லு, வியாதி சுகமாகும் என்று. நம்புவதற்கு ஏதுவல்லாத காரியம் அது. எப்படி ஒரு ஆற்றுல போய் 7 முறை மூழ்கினால் இவ்வளோ பெரிய வியாதி குணமாகுமா? சரி, இதற்கு முன்னால் யாருக்காவது இப்படி குணமாயிருக்கிறதா? இல்லை. நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில் நாகமான் அதை நம்பவில்லை. ஆனால் அருகில் உள்ள ஒரு வேலைக்காரன் சொன்னான், ஐயா நீங்கள் நம்பித்தான் பாருங்களேன், இந்த ஒரு தடவை 7 தரம் மூழ்க சொல்லுகிறார், இது ஒரு பெரிய காரியமா, செய்துதான் பார்ப்போமே என்று சொல்லி அங்கே ஆற்றுக்குள்ளே நாகமான் இறங்குகிறான். யோர்தான் ஆற்றுக்குள்ளே நாகமான் இறங்கி 6 முறை மூழ்கி எழுந்து விட்டான். கொஞ்சம் கூட அவனுக்கு குணமாகவில்லை. ஒருவேளை அவன் இப்படி யோசித்திருக்கிறான், 6 முறை மூழ்கி விட்டேன், எனக்கு கொஞ்சம் கூட குணமாகவில்லை, இதெல்லாம் சும்மா ஒரு டிராமா, இந்த கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் சொல்லுவார்கள் என்று சொல்லி கோபப்பட்டு போயிருந்தால் நாகமான் கடைசி வரை குசுரோகியாய்த்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியும் பொழுது 7வது முறை நாகமான் மூழ்கினான், எழுந்தான், சிறு பிள்ளையின் மாம்சம் போல பூரண சுகமடைந்தான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கும் வசனத்திற்கும் முற்றுமுடிய 100% நீங்களும் நானும் கீழ்ப்படியும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பூரண ஒரு அற்புதத்தை, சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை வியாதியோடும் வேதனையோடும் பல ஆஸ்பத்திரியில் போய் செலவழித்தும் சற்றும் குணமாகாமல் வேதனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை இன்றி உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், ஆபிரகாம் அடிபணிந்தது போல, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போல, நாகமான் கீழ்ப்படிந்தது போல, நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவராய் கூட நீங்கள் இருக்கலாம், இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள், 100% கீழ்ப்படியுங்கள். என்ன வார்த்தை ஐயா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று அசரீரியாய் பேசினார், அவர் கீழ்ப்படிந்து போனார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். எனக்கு என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார்?
எனக்கு தெரியவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆம் என கண்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ்க்கையின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், இனி வாழ வழி இல்லை, சாவதை தவிர எனக்கு இனி வேறு வழி இல்லை என்கிற நிலைமையிலே கூட நீங்கள் இருக்கலாம். சமீப நாட்களுக்கு முன்பு செங்கல்பட்டு பகுதியிலிருந்து ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. எனக்கு எடுத்து கேட்டவர்கள் சொன்னார்கள், ஐயா என் கணவர் குடித்து கொண்டே இருக்கிறார், சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் டாஸ்மாகில் விட்டு விடுகிறார், எனக்கு ரெண்டு சின்ன தம்பி குழந்தைகள் ஆண் பிள்ளைகள், நாங்கள் மூன்று பேரும் வாழ வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறோம், அடிக்கிறார், எங்களை வேதனைப்படுத்துகிறார், சாவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை, மிகுந்த துக்கத்தோடு பேசினார்கள். என கண்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படியுங்கள், அடிபணிந்து ஆண்டவரிடத்திலே வாருங்கள், நம்பித்தான் பாருங்களேன். எதையோ காரியங்களை நம்பிவிட்டீர்கள், எத்தனையோ காரியங்களை செய்து விட்டீர்கள், ஆண்டவரை ஒரு விசை நம்பி பாருங்கள், ஆண்டவரிடத்திலே நீங்கள் வந்து பாருங்கள், ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வருகிறேன், ஆபிரகாமை போல நாகமானை போல 100% நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி பாருங்கள். இன்றைக்கு அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மாதம் ஆசீர்வாதமான ஒரு மாதமாய் மாத்திரமல்ல, நீங்களே ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்கள் மாறுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த நல்ல வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமை மேன்மைப்படுத்தி அவனை உயர்த்தி ஆசீர்வதித்து ஜனத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நடத்தினது போல, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே உம்மிடத்திலே வருகிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் மாற்றி இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, தங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமான மக்களாய் அவர்களை நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. சேஷமாய் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு மகன் ஆண்டவரே ராஜ்குமாருக்காய் ஸ்தோத்திரம், அவருடைய குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் தேவரீருடைய ஆசீர்வாதங்கள் பலமாய் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற விளிம்பு நிலையிலே நின்று மரண வாசல்களிலே நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை தூக்கிவிடுகிற தேவன் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றுபடிக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். Amen. God bless you. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஸ்தோதி ஸ்தோத்ரம் இயேசு தேவா, ஸ்தோதி ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே.
ஆசீர்வதிப்பாரே.